ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டோர் வழக்கம் சேனல். இந்தியா ஸ்டாப் செல்லிங் ஸ்கூட்டி, அதாவது மாதத்துக்கு 2 லட்சம் ஸ்கூட்டி வரை விற்கப்படுற ஹோண்டா ஆக்டிவா பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நொய்டா ஆட்டோ எக்ஸ்போவில் ஹோண்டா பார்த்திங்கன்னா ஆக்டிவா 5th ஜென்ரேஷன் ஸ்கூட்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 4th ஜென்ரேஷன் வரைக்கும் ரொம்பவே சேல்ஸ் ஆகிட்டு இருந்த ஸ்கூட்டி தான் இது. இந்த ஸ்கூட்டியில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 புதிய கலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, மெட்டாலிக் எல்லோ, அதுக்கப்புறம் ஸ்பாட்டன் ரெட் அப்படிங்கிற 2 அட்ராக்டிவான கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹலோஜன் ஹெட் லைட்ஸை ஃபுல் எல்இடியை மாற்றிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா லெஸ் பவர் கன்சப்ஷன், அதுக்கப்புறம் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். அடுத்து புதிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவா 125 இருந்த மாதிரி அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரிப் மீட்டர், டைம் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக காமிக்கும். அடுத்து இந்த பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 18 லிட்டர்ஸ் வித் மொபைல் சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸோடு கொடுத்துருக்காங்க. டெய்ல் செக்ஷன் பெருசாக வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஆக்டிவா 4G பதிலாக 5G பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட டெயில் லைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். இதுவும் எல்இடிஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆக்டிவா 5G இன்ஜின்ஸில் வேறு எந்த வித மாற்றமும் கிடையாது. டயர்ஸும் அதே சைஸ் தான். அதுக்கப்புறம் பழைய ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா 5 கிலோ கம்மியாக இருக்கும்னு ஹோண்டா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதே CBS காம்பி பிரேக்கிங் சிஸ்டம்மை யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல பிரேக்கிங்கை கொடுக்கும். இந்த ஸ்கூட்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 59,000 இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கூட்டியோட காம்படிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் வீகோ, ஜூபிட்டர், ஹீரோ, மேஸ்ட்ரோ, எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுவேன்.